வெல்கம் டு அமையா சமையல். டுடே நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா கார துவையல் ரெசிபி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த துவையல் வந்து சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும், அதே சமயம் நல்லா பசி எடுக்கும். சாதத்தை கூட செய்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தோசைக்கும் கூட நீங்கள் செய்து வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான கொத்தமல்லி புதினா காரத்தவையல் எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போர்க் பண்ணி எங்கள் சேனல் நீங்கள் இதற்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொத்தமல்லி புதினா துவையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி தலை ஒரு கட்டு, இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு தான் வரும் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும். அதை பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை புதினா தலை கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா மண் இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். கடாயை சூடாதமே கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாதமே இதில் ஏழு டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக வதங்கியிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு. பூண்டு பார்த்திங்கன்னா லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் பார்த்திங்கன்னா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவம் எடுத்துருக்கேன். சின்ன கப்புங்கிறங்காட்டி அரைக்கப்பு போதும். பெரிய கப்பு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவம் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கிறதுக்கப்புறம் இது கூட இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்கள். சின்ன சைஸ் தக்காளி போதும். ஏன்னா இது கூட நம்ம புளி சேர்த்து போகிறோம், அதனால் சின்ன சைஸ் தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு எடுக்கலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கழுவி வச்சுருக்கேன். முக்கியமே தலை புதினா தலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் குறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா துவையல் வந்து கொஞ்சம் குறுகுறுப்பாக இருந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது. துவையல் எப்பவுமே கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்கணும். கொத்தமல்லி புதினா கார துவையல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவையல் வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த கார துவையல் சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும், அதே சமயம் பசியும் அதிகமாக எடுக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.